பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாரணமங்கலம் என்ற கிராமத்தில் வீடு ஒன்றின் கூரையில் பாய்ந்த துப்பாக்கி குண்டு. புதுக்கோட்டை சம்பவத்தை போன்று போலீசாரின் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது வீட்டின் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையம் நிரந்தரமாக மூடப்பட்டதாக தமிழக அரசு அறிவிப்பு. துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையம் இனி செயல்படாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையில் தகவல். 1.5 சவரன் நகைக்காக கொலை செய்யப்பட்ட 4 வயது சிறுவன் கடைசியாக தனது தங்கையை கொஞ்சி விளையாடிய வீடியோ வைரல். தங்கையை மடியில் வைத்துக் கொண்டு புன்சிரிப்புடன் கொஞ்சி மகிழும் வீடியோ வைரலாகி காண்போரை கலங்க வைத்துள்ளது. சொகுசு கார் வழக்கில் நடிகர் விஜய் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தெரிவித்த எதிர்மறை கருத்துக்கள் நீக்கம். விஜய் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா, முகமது சஃபீக் அமர்வு தீர்ப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 55 பேரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது ஊர்காவல்துறை நீதிமன்றம். நிபந்தனைகளுடன் 55 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி அறிவிப்பு. சென்னையில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகள் தீவிரம். காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். ஏஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையிலான சிறப்பு தனிப்படை போலீசாரால் தேடப்பட்டு வந்த காஞ்சிபுரம் ரவுடி படப்பை குணா நீதிமன்றத்தில் சரண். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரண் அடைந்தார். திருப்பூர் மாவட்டம் பாப்பாங்குளம் பகுதியில் வன அலுவலர் உட்பட 3 பேரை தாக்கிய சிறுத்தை சோளக்காட்டில் பதுங்கியிருக்கும் நிலையில் அதனை உயிரோடு பிடிக்க 2வது நாளாக வனத்துறையினர் தீவிரம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க உத்தரவிட முடியாது என்று திட்டவட்டம். குடியரசு தின விழாவை கொண்டாட விழா கோலம் பூண்டுள்ளது டெல்லி மாநகரம். தலைநகரின் முக்கிய இடங்களிலெல்லாம் பாதுகாப்பு அதிகரிப்பு. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக 75 விமானங்களின் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. ரஃபேல், ஜாகுவார், S-30, MiG-29 ரக விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் விண்ணில் விரைந்து வியக்கத்தகு காட்சிகள் உருவாக்க உள்ளன. சென்னையில் குடியரசு தின விழாவை ஒட்டி தமிழக ஆளுநர் R.N. ரவி நாளை தேசிய கொடியை ஏற்றுகிறார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு முதலமைச்சர் MK-ஸ்டாலின் விருதுகளை வழங்குகிறார். சென்னை குடியரசு தின விழாவில் தமிழக அரசு துறைகளின் செயல்பாடுகள், திட்டங்களை விளக்கும் ஊர்திகள் இடம்பெறுகின்றன. டெல்லி விழாவில் நிராகரிக்கப்பட்ட ஊர்தியும் கம்பீரமாக அணிவகுத்து வர உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததால் மீனவர்கள் பயணிக்க 8 படகுகளை விடுவிக்க முடியாது என்று அறிவிப்பு. 8 படகுகளின் உரிமையாளர்கள் வருகிற April 1 ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும்போது கைரேகை பதிவு செய்வதில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக எழுந்த புகார். குடும்ப அட்டை எண்ணை பதிவு செய்து தடையின்றி பொருட்களை வழங்குமாறு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராடி உயிர்நீத்த ஈகியர்களின் நினைவாக இன்று மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபத்தில் தியாகிகளின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK-ஸ்டாலின் மரியாதை. மாமண்டூரில் உள்ள பயணவழி உணவகத்தில் அரசு பேருந்துகள் நின்று செல்ல போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தடை விதித்து உத்தரவு. தரமற்ற உணவு, அதிக விலை என மாமண்டூர் பயணவழி உணவகம் மீது பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து நடவடிக்கை என விளக்கம்.
தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு தொடர்பாக அரசாணை வெளியீடு. ஜனவரி 1 தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு அமலாகும் என அரசாணையில் அறிவிப்பு. கேரள மாநிலத்தில் RSS தொண்டர் சஞ்சித் படுகொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் பாலக்காட்டில் சிக்கினார். இதுவரையில் 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பாலக்காடு காவல்துறையினர் அறிவிப்பு. பல ஆண்டுகளாக நீடித்து வரும் உள்நாட்டு போரால் நிலை குலைந்து போயுள்ள லிபியா, நோய்வாய்ப்படும் செல்லப்பிராணிகளுக்கென புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி.